கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும் என மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பின்னடைவை மாற்றி நேர்மறை சிந்தனையை ஏற்படுத்தி நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பெருந்தொற்று காலத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்காத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். பாதுகாப்பு, வாகன உதிரிப்பாகம் உள்ளிட்ட துறைகளில் நாம் தன்னிறைவு அடைந்து வருவதாக கூறிய அவர், உலகின் மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தி முனையமாக அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா உருவெடுக்கும் என்று தெரிவித்தார். அனைத்து விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதால் ஏற்றுமதி அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.